மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 7ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் ஒப்புரவு நெறி அப்படின்ற உரைநடை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒப்புரவு நெறி அப்படின்ற உரைநடையில் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒப்புரவு நெறி அப்படின்னா என்ன, நம்ம வாழ்வின் குறிக்கோள் என்ன, ஒப்புரவும் வாழ்வும் ஒப்புரவின் இயல்பு, பொருள் ஈட்டலும் ஒப்புரவும், ஒப்புரவும் கடமையும், அதனுடைய பயன் மதிப்பீடு இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒப்புரவு நெறி அப்படின்றது, இது யாருடைய கருத்துக்கள்லேருந்து நம்ம கொண்டு வந்தோம், இந்த நூல் எதுலேருந்து எழுதப்பட்டது அப்படின்னா, குன்றக்குடி அடிகளார் கூறிய ஒப்புரவு நெறி அப்படின்ற கருத்துக்கள்லேருந்து நம்ம ஊருக்கு ஒரு சில பகுதிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் பணியவே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவர் தான் வந்து குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாயன்மார் அடிச்சுவடில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. அருளோசை, அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். இப்போ இவர் என்னென்ன கருத்துக்கள் கூறியிருக்காரு ஒப்புரவு நெறி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒப்புரவு நெறி அப்படின்னா என்ன? ஒப்புரவு நெறி அப்படின்னா என்னென்னா, அறநெறியில் பணம் சம்பாதித்து தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். அறநெறியில் எந்த தவறும் இல்லாமல் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் நல்வழியில் அறவழியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். அப்படி செய்யக்கூடிய அந்த உதவி வந்து அவர்களுக்கு தாழ்வு ஏற்படாத வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும். ஒப்புரவு நெறி அப்படின்னா என்ன எழுதணும், அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். நம்ம செய்யக்கூடிய அந்த உதவி வந்து தாழ்வு ஏற்படாத வண்ணம் இருக்கணும். இப்போ மனித சமுதாயம் அப்படின்றது வந்து தனித்து வாழ்வதற்கல்ல, ஒரு சமுதாயமாக வாழ்வதற்கு தான் மனித சமுதாயம் படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படாத வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும். நம்மளோட பொருள் ஈட்டி, அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும். இப்போ இங்கே நம்மளோட அந்த பாடப்புத்தகத்தில் ரெண்டு படம் போட்டிருக்காங்க, ஒரு கேணி மாதிரி ஒரு குளம் மாதிரியும் மரம் போட்டிருக்காங்க, பழுத்த பழமுள்ள ஒரு மரம் போட்டிருக்காங்க. அதில் குறள் பார்த்திங்கன்னா, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்கிட்ட இருக்கிற செல்வம், அதாவது உலகமே விரும்புகிற மாதிரி உதவி செய்து வாழ்பவர்களது செல்வம், உதவி செய்துட்டுருக்கவங்களோட செல்வமானது ஊர்ணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். ஊர்ணியில் இருக்கிற நீரை எடுக்கிறதுக்கு யாரும் வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல, அது பொதுவானது. அங்கே போய் என்ன செய்வாங்க, எல்லாருமே பொதுவாக. அது மாதிரியே இந்த உதவி செய்து வாழ்பவரோடது செல்வமானது ஊர்ணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நிறைய பழம் உள்ள ஒரு மரம் கொடுத்துருக்காங்க. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். இப்போ நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேருவது, நல்ல பண்புகளை உடையவரிடம் செல்வம் இருப்பது. ஊருக்குள் பழம் நிறைய இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி பழுத்திருந்தால் அது வந்து எல்லாருக்குமே பொதுவானதோ, அதே மாதிரி அவர்கள்ட்ட இருக்கிற செல்வம் எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னு திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அடுத்து, மானுட பிறவி என்பது
ஒரு அரிய வாய்ப்பு, அது ஒரு தடவை மட்டுமே வழங்க பெறும் வாய்ப்பு. இந்த பிறவியை மதித்து போற்றி பயன் கொள்ளுதல் கடமை. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதில்லாமல் நம் வாழ்வில் ஏதாவது ஒன்றை செய்து முடிக்க வேண்டும், அதுவே நம் குறிக்கோள், வாழ்வின் குறிக்கோள். வாழ்க்கை குறிக்கோளை உடையது. அந்த குறிக்கோளில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடுவது என்பது எளிது. ஆனால் எப்படியும் வாழலாம் என்பதை விடுத்து இப்படியே வாழ வேண்டும் என்பதை நாம் நெறியாக கொள்ள வேண்டும், அதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஒருவர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறியாகும். ஒருவர் வாழக்கூடிய நெறி என்ன அப்படின்னா, நாம் வந்து மற்றவர்களுக்காகவும், மற்றவர்கள் நமக்காகவும் வாழ்வதே பொது உடைமை நெறி அப்படின்னு திருவள்ளுவர் தன்னுடைய வாழும் நெறியில் சொல்லியிருக்காரு. அடுத்து வாழ்வும் ஒப்புரவும் பார்க்க போகிறோம். ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட, நம் ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது தரக்கூடிய பயனை விட அவங்க எந்த நோக்கத்தில் கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, அவங்களோட மனசு எப்படி இருக்குது அப்படின்றது தான் மதிப்பிடப்படுகிறது. அதுவே அவங்களோட தரத்தையும் காட்டுகிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது, அது வந்து நம்மளோட தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவுமே இருக்கும். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அது ஒரு வாணிகம் போலத்தான். அதனால் உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும். ஒப்புரவின் இயல்பு. ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்ல, உறவினர் அப்படின்னு நம்ம நினைக்கணும். கடமையும் உரிமையும் உடையவர். ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் வள்ளல்கள் இல்லை, வாங்குபவரும் இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கையில் உடைமை சார்பு இறுக்கமான தனியுடைமையாக இல்லாமல் அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும். ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் புறவலர் இரவலர் உறவு இல்லை. ஒப்புரவு நெறி சார்ந்த வாழ்க்கை உரிமையும் கடமையும் உடைய வாழ்வு முறையாக அமைவதால் கடமைகள் உரிமைகளை வழங்குகின்றன. அடுத்து பொருள் ஈட்டலும் ஒப்புரவும். இப்போ பொருள் ஈட்டல் அப்படின்னா பணம் சம்பாதித்தல். ஒரு பொருள் ஈட்டலில் அந்த பொருளை நுகர்தலில் அறிவியல் பாங்கு தேவை. உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்றார் யாரு, பாவேந்தர் பாரதிதாசன். செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. நம்ம செல்வத்தோட பயன், நம்ம சம்பாதிக்கிற பணம் ஒவ்வொன்றோட பயன் வந்து ஒப்புரவான வாழ்க்கை வாழ வேண்டும். பொருளீட்டல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து. பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கை தான். மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை. ஒரு பொருள் நம்ம எதுக்காக பொருளீட்டோம் அப்படின்னா பிறருக்கும் கொடுத்து அதனால் மகிழ்ந்து வாழக்கூடிய வாழ்வுக்காக தான் பொருள் ஈட்டுறோம் அப்படின்னு யார் சொல்கிறாரு, தன்னுடைய கருத்துக்களில் அடிகளார் கூறுகிறார். என்னென்னா ஒரு பொருள் ஈட்டுவது எதற்கு அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுத்து அதனால் மகிழ்ந்து வாழ்வித்து வாழ தான் பொருள் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் அறிவியல் அன்று, அறமும் அன்று. செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொருள் பொதுநிலை. பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு பணி, இல்லாட்டி ஒரு போராட்டம். அதுதான் நம்மளுக்கு போராட்டம். நம்ம வந்து இதெல்லாம் பொருள் சேர்க்கிறது, பொருள் ஈட்டுறது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட உணவிற்காகவும் உறைவிடத்திற்காகவும். இது வந்து நம்ம வாழ்வில் நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம். பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம். ஆனால் அதைவிட பெரிய காரியம் என்ன அப்படின்னா அந்த ஈட்டிய பொருளை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. பொருள் தேடல் வந்து லட்சியம் கிடையாது. நம்ம தேடிய அந்த பொருளை எப்படி மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால்,
இவை இல்லாதவர்களுக்கோ அந்த பணம் வந்து எஜமான். வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வத்தை மட்டுமின்றி வறுமை கூட துணை செய்யும். பொருளும் தேவை, அதை தூக்க திறனும் தேவை. பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம். செல்வத்தை தனியே அனுபவித்தல் இழத்தலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வத்துக்கு பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்கிறது புறநானூறு. ஒப்புரவின் பயன். ஒப்புரவின் பயன் என்ன? நம்ம முன்னாடியே ஊருணி அப்படின்னு ஒன்று பார்த்தோம், பழம் தரக்கூடிய மரம், பழுத்த மரம் அப்படின்றது பார்த்தோம். ரெண்டுமே ஊருணி பொது உடைமை, பழுத்த மரமும் பொது உடைமை. ஆனால் இந்த பொது உடைமையை யார் தான் உருவாக்குறாங்க அப்படின்னா மனிதர் தான். மனிதர் தான் நிலத்தை அகழ்ந்து ஊருணியை தண்ணீர் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அதே மட்டும் மரங்களை நடுவதும் மனிதனே. அப்போ அந்த பழுத்த பழங்களை எல்லா மக்களும் பயன்படுத்தலாம். அந்த ஊருணி தண்ணீரை எல்லா மக்களுமே பயன்படுத்தலாம். ஒரு மருந்து மரம் வந்து எல்லாருக்குமே நம்ம நட்டோம் அப்படின்னா அது எல்லாரோட நோயையுமே குணப்படுத்தும். ஒப்புரவும் கடமையும். அதனால் ஊர்ணியில் தண்ணீர் கொணர்பவர் மனிதர் தான், அதே மரங்களை நடுபவரும் மனிதர் தான். இது அவங்களோட கடமை. இந்த கடமையை பொறுப்புணர்வுடனும் கூட்டு பொறுப்புணர்வுடனும் செய்ய பெற்றால்தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ மனிதர் தன் கடமைகளை கூட்டு உழைப்பு முயற்சியினால் செய்தாங்கன்னா நம்ம உரிமையை எடுத்துக்கிறலாம். பொருட்களை படைக்கும் கடமைகள் நிகழாத வரையில், இந்த கூட்டு உழைப்பு கூட்டு முயற்சி இல்லாத வரையில் நம்மளுக்கு இந்த ஒப்புரவு வாழ்வு மலராது. கடமைகள் இயற்றப்பெறாமல் ஒப்புரவு தோன்றாது. கடமைகளில் பொருள் செய்தலில் ஒவ்வொருவரும் கூட்டு உழைப்பில் ஈடுபட்டால்தான் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும். ஒரு மனிதன் எல்லாரும் சேர்ந்து கூட்டு உழைப்பால் ஒரு முயற்சி செய்தாதான் நம்மளோட வாழ்வில் ஒப்புரவு நெறி தோன்றும், வளரும், நிலைத்து நிற்கும். ஒப்புரவு நெறி அப்படின்னா என்ன அப்படின்னா, தாம் ஈட்டிய பொருளை மற்றவர்களுக்கும் கொடுத்து, அந்த ஈட்டிய பொருள் அறநெறியில் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்வித்து அதனால் தானும் மகிழ்ந்து வாழ்வதே ஒப்புரவு நெறியாகும். இறுதியாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இன்று வாழ்வது உண்மை, நமக்கு வாய்த்திருக்கும் வாய்ப்புகளும் அருமையானவை. ஏன் காலத்தை கடத்த வேண்டும்? இன்று நன்று, நாளை நன்று என்று எண்ணி காலத்தை வீணடிப்பானேன். இன்றே வாழத் தொடங்குவோம். வாழத் தொடங்கியதன் முதற்படியாக குறிக்கோளை தெளிவாக சிந்தித்து முடிவு செய்வோம். இந்த புவியை நடத்தும் பொறுப்பை ஏற்போம். பொதுமையில் இந்த புவியை நடத்துவோம், பொதுவில் நடத்துவோம். உலகம் உண்ண உண்போம், உலகம் உடுத்த உடுப்போம். எங்கு உலகம் தங்கி இருக்கிறதோ அங்கேயே நாமும் தங்குவோம். மண்ணகத்தில் விண்ணகம் காண்போம். அடுத்து ஒப்புரவு நெறி அப்படின்றதோட மதிப்பீடு பார்க்க போகிறோம். ஒருவர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? பொது உடைமை அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு வாழ்வு அப்படின்றது தான் சரியான விடை. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர். மருந்து. உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்து எதிர்ச்சொல் எளிது, அரிது.
எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர் அடுத்து தொடர்களில் அமைத்து எழுதுக இப்போ தொடர்களில் அமைத்து எழுதுக குறிக்கோள் நமது வாழ்க்கை குறிக்கோள் உடையது கடமைகள் நம் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் நாம் பயனுள்ள செயல்களை செய்ய வேண்டும் சிந்தித்து நாம் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும் குறிக்கோள் திருப்பி சொல்கிறேன் வாழ்க்கை குறிக்கோள் உடையது கடமைகள் நாம் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் வாழ்நாள் நம் வாழ்நாள் முழுவதும் பயனுள்ள செயல்களை செய்ய வேண்டும் சிந்தித்து நாம் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்து குருவினா பொருள் ஈட்டுவதையும் விட மிகவும் பெரிய செயல் எது பொருள் ஈட்டுவதை விடவும் பெரிய செயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருள் ஈட்டம்னா என்னது பணம் சம்பாதித்தல் அப்போ அதை விட பெரிய செயல் என்ன அதை வந்து முறையாக அனுபவிப்பதும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வதும் தான் பொருள் ஈட்டுவதை விட மிகவும் நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம பணம் எவ்வளவு சம்பாதித்தோம் இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம முறையாக அனுபவிக்கணும் பிறருக்கும் கொடுக்கணும் அதனால் மகிழணும் இதுதான் வந்து பொருள் ஈட்டுவதோட பெரிய செயல் அதை விட இது பெரிய செயல் பாருங்கள் பொருள் ஈட்டல் சேர்த்தல் பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை ஒரு போராட்டம் பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம் அதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் இந்த கடைசி ரெண்டு வரை எழுதினா கூட போதும் பொருள் ஈட்டுவதை விட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவிப்பதும் கொடுத்து மகிழ்வதும் ஆகும் அடுத்து பொருள் ஈட்டுவதின் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது அப்போ அவர் தன்னுடைய கருத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம பொருள் ஈட்டுவதை விட பெரிய காரியம் என்னென்னு பார்த்துருக்கோம் அதை முறையாக அனுபவிக்கதும் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதும் அப்போ அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதே பொருள் ஈட்டலுக்கு உரிய கரு பொருள் ஈட்டல் என்பது நமக்கு மட்டும் உள்ள அல்லதில்ல நம்ம அதை முறையை அனுபவித்து மற்றவர்களுக்கு வழங்கி அதன் மூலம் மகிழ்ந்து நம்ம அதன் மூலம் வாழ்கிறதுக்கு பொருள் தேவை அப்படின்றது தான் பொருள் ஈட்டலுக்கு உரிய கரு அடுத்து சிறுவினா பார்க்க போகிறோம் ஒப்புரவிற்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது அடிகளார் இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவர் செய்யும் செயலானது அது தரும் பயனை விட செய்பவரின் மனப்பாங்கு உணர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது நம்ம ஒருவருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அவங்க எந்த இதில் கொடுத்தாங்க நல்ல எண்ணத்தில் கொடுத்தாங்களா அப்படின்றத மதிப்பிடுறோம் அது அவங்களோட தரத்தை காட்டுகிறது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல் மட்டும் போதாது உதவி செய்தல் எதற்காக தற்காப்புக்காகவும் லாபத்திற்காகவும் கூட உதவி செய்யலாம் சொல்லப்போனால் இத்தகைய உதவிகள் ஒரு வகையில் வாணிகம் போலத்தான் அதே உதவியை கட்டுப்பாட்டு உணர்வுடன் உதவி பெறுபவரை உறவு பாங்கில் எண்ணி உரிமை உடையவராக நினைத்து உதவி செய்வதற்கு பதில் அவரே எடுத்துக்கொள்ளும் உரிமையை வழங்குதல் ஒப்புரவு ஆகும் அடுத்து ஊர்மியையும் மரத்தையும் எடுத்துக்காட்டி குன்றக்குடி அடிகளார் கூறும் செய்திகள் யாவை இப்போ ஊர்ணி நீர் நிறைந்து இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற நீரை வந்து என்ன செய்வாங்க எல்லாருக்குமே அது பயன்படும் அதுபோல் உலகினார் விரும்புமாறு உதவி செய்து வாழ்வோரது செல்வம் என்ன செய்யும் ஊர்ணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் அந்த அதில் உள்ள நீர் எப்படி பயன்படுதோ அதே மாதிரி உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது பலருக்கும் பயன்படும் எல்லாருக்குமே அந்த நீர் பயன்படும் அதுபோல் அவர்களுடைய செல்வமும் எல்லாருக்கும் பயன்படும்
எப்படி பழுத்த மரம் எல்லாருக்குமே பொதுவானதோ அதே மாதிரி நற்பண்பு உடையவர்களுடன் சேரும் செல்வமும் எல்லாருக்கும் பொதுவாக பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு திரு அப்படின்னா செல்வம். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நன்றி மாணவர்களே, மீண்டும் மற்றொரு பாடப்பகுதியில் சந்திப்போம்.